அண்மைச் செய்தி, கட்சியின் வளர்ச்சிக்காக சட்ட விதிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது தொடர்பாக அதிமுக தரப்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்கியது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் வாதத்தை முன்வைத்துள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழைய விதிகளை அடிப்படையாக கொண்டு சசிகலா வழக்கு தொடர முடியாது என அதிமுக தரப்பில் வாதத்தை முன்வைத்துள்ளனர். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கட்சியின் வளர்ச்சிக்காக சட்ட விதிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிமுக தரப்பிலிருந்து இந்த வாதங்களை முன்வைத்துள்ளனர். சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்கியது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் வாதத்தை முன்வைத்துள்ளனர். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இது குறித்த விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். அதிமுக பொதுச் செயலராக இருந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியின் பொதுச் செயலராக அவரது தோழி வி கே சசிகலாவும் துணை பொதுச் செயலராக டிடிவி தினகரனும் பொதுக்குழு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதன் பின்னர் சசிகலா மற்றும் தினகரன் ஆகியோரை பதவிகளிலிருந்து நீக்கம் செய்தும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை உருவாக்கியும் கடந்த 2017 ஆண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தன்னை நீக்கிய தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி சசிகலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நிராகரிக்கப்பட்ட உத்தரவை எடுத்து சசிகலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குகள் நீதிபதி ஆர் சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் முன்பு இன்று 2வது நாளாக விசாரணைக்கு வந்தபோது கடந்த 2016 ஆண்டு இடைக்கால பூச்சியராக சசிகலாவை தேர்ந்தெடுத்த பொதுக்குழு கூட்டத்திற்கான நோட்டி கடந்து அனுப்பியது யார் என்ற நீதிபதிகள் தரப்பில் கேள்வி ஒன்று எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அதிமுக தரப்பு மூத்த வழக்கறிஞர் 2016 மற்றும் கடந்த 2022 ஆண்டு ஜூலை 11 நடந்த பொதுக்குழு கூட்டங்களுக்கு தலைமை கழகம் மூலம் நோட்டீஸ் அனுப்பியதாக அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அங்கீகரித்துவதாக தெரிவிக்கப்பட்டது. அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியின் பொதுச் செயலாளர் என்றும் வேட்பாளருக்கான சின்னத்தை ஒதுக்குவதற்கான விண்ணப்பத்தில் கையெழுத்து இடுவதற்கான அதிகாரம் அவருக்கு மட்டுமே உள்ளதாகவும் தேர்தல் ஆணையமும் இதை அவரது அங்கீகரித்துவதாகவும் வாதிடப்பட்டது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பண்டாஜராகி கடந்த 2017 ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் இடைக்கால பொதுச் செயலாளர் பதவி நீக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளராக தானும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையே தற்போது வரை தொடர்வதாகவும் இடைக்கால பொதுச் செயலாளராக சசிகலாவை நீக்கியது செல்லும் என்றும் அவர் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் எஸ்ஆர் ராஜகோபால் ஆஜராகி 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பொதுக்குழு கூட்டக்கூடும் எனும் கடந்த 2017 ஆண்டு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் நீக்கப்பட்டுவிட்டதாகவும் தற்போது தன்னை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார். தற்போது அனைத்து அவர் தரப்பில் வாதிடப்பட்டது. இவ்வாறாக நடந்த வாதங்கள் நிறைவடையாததால் வழக்கின் விசாரணையை மீண்டும் வரும் திங்கட்கிழமை தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அரசு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.